அடுத்து சகுந்தலா துஷ்யந்தா. இது வந்து காளிதாசர் எழுதின ஒரு கதை. சகுந்தலாங்கிறவங்க கண்ப மகரிஷியோட மகள். துஷ்யந்தருங்கிறது ரொம்பவே பணக்கார ஒரு ராஜாவுடைய மகன். துஷ்யந்தாவுக்கும் சகுந்தலாவுக்கும் ரொம்ப தூரம். ஏன்னா சகுந்தலா காடுகளில் வாழ்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, சகுந்தலா வந்து ஒரு நாள் காட்டில் வந்து விறகு சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் துஷ்யந்தாவை பார்க்குறாங்க. துஷ்யந்தாவை பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போனதுக்கப்புறம் கந்தர்வ திருமணம் செய்து கொள்கிறாங்க. அப்படி கந்தர்வ திருமணம் செய்கிறதுனால கண்வ ரிஷிக்கு ரொம்பவே கோபம் வருது. ஏன்னா சகுந்தலா வந்து தன்னுடைய மகளாக பார்த்து வளர்த்த கண்வ ரிஷிக்கு கோபம் வந்து ஒரு சாபம் விடுறாரு. துஷ்யந்தா வந்து சகுந்தலாவை மறந்துடுவாருன்னு சாபம் விடுறாங்க. இதனால கண்வ ரிஷி என்ன நினைக்கிறாரு, சகுந்தலா வந்து தன்னுடைய மகளாகவே வந்துடுவா, துஷ்யந்தாவுடைய அந்த விஷயத்தையே விட்டுருவான்னு நினைக்கிறாரு. ஆனால் சகுந்தலா ரொம்ப டிப்ரெஸ் ஆகி துஷ்யந்தேனையே நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரிஷி என்ன சொல்கிறாரு, நீங்கள் கந்தர்வ திருமணம் செய்யும்போது மோதிரம் மாற்றிக்கிட்டீங்க, அந்த மோதிரத்தை துஷ்யந்தன் பார்க்கும்போது மட்டும்தான் அந்த அவனுக்கு அந்த ஞாபகங்கள் வருங்க வந்து மோட்சம் கொடுக்குறாரு. ஸோ என்ன நடக்குது, சகுந்தலா ட்ராவல் பண்ணும்போது தெரியாமல் ரிவரில் அவங்களோட மோதிரம் விழுந்துருது. இதோட ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அவங்க வந்து சூசைடல் தாட்ஸ் அந்த அளவுக்கு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, மகசீருங்கிறது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு, அது இப்போ கூறுகளை மட்டுமே இருக்குது. அந்த ஃபிஷ்ஷை காப்பாற்றணுங்கிறது துஷ்யந்தனுடைய கனவு. எனவே ஒரு மீனவர் வந்து அதோடைய ஃபின், அதாவது அதோடைய உடம்புல இந்த மோதிரத்தை மாட்டியிருக்கதை பார்த்து அதை எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு மீனை காப்பாற்றினேன், எனக்கு பரிசு கொடுங்கும் போது அந்த மோதிரத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் துஷ்யந்தனுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. ஸோ கண்வ ரிஷி என்ன நினைக்கிறாரு, ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அவன் அந்த பணக்கார அந்த மெதப்பிள்ளையே சகுந்தலாவை விட்டுருவார்னு நினைக்கிறாரு. ஆனால் அவன் அப்படி கிடையாது. துஷ்யந்தர் வந்து சகுந்தலாவை திருப்பி திருமணம் செஞ்சுக்கிட்டு பரதா அப்படிங்கிற ஒரு மகனையும் ஈன்று எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த மகனை வந்து கண்வ மகரிஷி வந்து இவனுடைய பேரையே இந்த நாட்டுக்கு பேராக மாறும் சொல்லி இன்ன வரைக்கும் பாரதம்னு சொல்கிறது அவர் பேராக தான் கருதப்படுது.